அதாவது நம்ம உலகநாயகன் கமலஹாசன் நடித்து மிக பிரம்மாண்டமான ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டான படம் தான் தசாவதாரம். ஸோ அந்த படத்தோட வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா கமல் நடித்த அந்த 10 வேடங்கள். அந்த 10 வேடங்கள்லையும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ரசித்து பார்த்த ஒரு கேரக்டர் அப்படின்னா பல்ராம் நாயுடு. ஸோ இந்த பல்ராம் நாயுடு கேரக்டருக்கு தியேட்டரில் சிரிக்காதுன்னு இருக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட வெயிட்டான மிகப்பெரிய ஹிட்டான ஒரு கேரக்டர் கமலகள் பார்த்தீங்கன்னா 2015 வருடம் இறுதியில் ஒரு படம் பண்ண ஆரம்பித்தார். அந்த படத்தின் பெயர் சபாஷ் நாயுடு. அதாவது தசாவதாரத்தில் வந்த அந்த பல்ராம் நாயுடு கேரக்டரை மட்டும் தனியாக எடுத்து அந்த கேரக்டருக்கு மட்டும் ஒரு கதை பண்ணி அந்த கேரக்டரையே ஹீரோவை வச்சு ஒரு படத்தை ஆரம்பித்தார். அதுதான் சபாஷ் நாயுடு. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த படம் அமெரிக்காவில் ஷூட் ஸ்டார்ட் பண்ணி சென்டிமெண்ட்டாக நிறைய விஷயங்கள் ஒத்துப்போகவே இல்லை. ஒரு வழியே இல்லாமல் பார்த்தீங்கன்னா கமலகள் அந்த சபாஷ் நாயுடு ப்ராஜெக்டையே ட்ராப் பண்ணிட்டாரு. இப்போது அதே மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம அட்லி அவர்கள் கையெழுத்திருக்காரு. என்னென்னா நம்ம சொன்ன பார்த்தீங்களா, அதாவது நம்ம அட்லி அவர்கள் தளபதி விஜயை வச்சு 3வதாக ஈக்கிய படம் தான் பிகில். அந்த படம் 300 கோடிக்கு மேலே வசூலாச்சு, மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றிக்கு இன்னொரு காரணம் தளபதி விஜய் அவர்கள் ஏற்று நடத்திருந்த அந்த மைக்கேல் ராயப்பன் அப்படிங்கிற கேரக்டர் தான் அப்பா விஜயாக கலக்கியிருந்தார், தெருக்கி விட்டுருந்தார், மெர்சல் காட்டியிருந்தார். ஸோ அந்த மைக்கேல் ராயப்பன் கேரக்டர் தான் இப்போது சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நம்ம அட்லி அவர்கள் தளபதி விஜய் வச்சு படமாக எடுக்க போகிறாரு. ஸோ அந்த மைக்கேல் ராயப்பன் கேரக்டர் வந்து சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தார், அவர் எப்படி மைக்கேல் ராயப்பனாக ஒரு மிகப்பெரிய ரவுடியாக நார்த் சென்னையில் உருவானார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையை நம்ம அட்லி அவர்கள் வடிவமைச்சு வச்சுருக்காராம். ஸோ நிச்சயமாக இந்த ஒன்லைனே செம்ம சுவாரஸ்யமாக இருக்குது. ஸோ மைக்கேல் ராயப்பன் இளமையாக இருக்கும்போது எப்படி இருந்திருப்பார், என்ன வேலை பார்த்துருப்பார், அதற்கப்புறம் எப்படி அவருக்கு ஏற்பட்ட சம்பவங்கள் மூலமாக சின்ன சின்னதாக வளர்ந்து பெரிய ரவுடியாகி மைக்கேல் ராயப்பன் தான் அந்த ஏரியாவுக்கே கெத்து அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்தார் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த கதையாக. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயம் நல்லாவே ரசிகர்களுக்கு பிடிக்கும், எடுபடும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ இந்த மைக்கேல் ராயப்பன் படத்துக்கு டைட்டிலே மைக்கேல் ராயப்பனா இல்லை மைக்கேலா ராயப்பனா இல்லை அட்லியோட ஸ்டைலில் தெரி மெர்சல் பிகில்னு அப்படி ஏதாவது அளப்பறையான டைட்டில் அப்படிங்கிறத பொறுத்துந்து பார்ப்போம்.